இப்பொழுது நீங்கள் வார்த்தையை கேட்கவில்லை, நீங்கள் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். You are receiving the spirit of prosperity. ஐஸ்வர்யத்தின் ஆவியானவரை, ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். பெரியவர்களே, நம்முடைய வேலை சிருஷ்டிக்கிற வேலை. இயேசு பிதாவாகிய தேவன் ஆறு நாளும் வார்த்தையினால் பூமியை சிருஷ்டித்தார். அப்படியே இந்த பூமியை நம் வார்த்தையினால் சிருஷ்டிக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆமென் வைத்திருக்கிறார். ஸோ நம்ம என்ன பேசுறோமோ அது சிருஷ்டிக்கப்படுகிறது. நீங்கள் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து பேச போகிறோம், ஐஸ்வர்யத்துக்கு பேச போகிறோம், என்ன பேச, இதை பேசுகிற, அதை பேசுகிற, ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. கர்த்தர் சொன்னார், நீ என்ன வேணாலும் பேசு. ஏன்னா இன்றைக்கு வெறும் வார்த்தை ஜனங்களுக்குள் கடந்து செல்ல போவதில்லை. ஐஸ்வர்யத்தின் தலைப்பில் நீ என்ன வேணாலும் பேசு. ஏன்னா வெறும் வார்த்தை இன்றைக்கு போக போகிறதில்லை, இன்றைக்கு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் ஜனங்களுக்குள் போக போகிறது. நீ தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை பேச பேச உனக்கு தெரியாது, உன் ஜனங்களுக்கு தெரியாது, அவங்க மேலே ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கிறது. Whether you believe it or not, இறங்கி கொண்டே இருக்கிற இயேசு சுத்தத்தை தெளிக்கப்பட்டாமே. என்ன சொல்ல வரேன், நூற்றுக்கணக்கான செய்தி தியாகங்களை பற்றியும் மற்றதை பற்றியும் வறுமையை பற்றியும் தரித்திரத்தை பற்றியும் என்கிட்ட கேட்டிருந்தாலும், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தின்படி பிரசங்கிக்கப்பட்ட ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே, அந்த ஒரு முறை நீங்கள் கேட்ட செய்தி 100 செய்திகள் தவறான செய்திகளை அடித்து தகர்த்து வெளியேற்றி விடுகிறது. அப்போ 10 செய்திகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குமானால் கைத்திடுங்க. அதற்கு பிறகு 100 செய்திகள் நான் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறேன், கொடுக்க வைத்தது அந்த செய்திகள். என்ன சொல்லுவேன்னா, அந்த செய்தி வெறும் செய்தி அல்ல, அது ஒரு அபிஷேகம், அது ஒரு பிரசன்னம், அது ஒரு ஆவி. இயேசு தன்னோட வார்த்தைகள் ஆவியாக இருக்கிறது. நான் இப்போ இந்த வார்த்தையை அனுப்பவில்லை, நான் ஆவியை அனுப்புகிறேன். கை தட்டுங்க ஒரு ஆமென். புரிந்து கொண்டவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது நீங்கள் வார்த்தையை கேட்கவில்லை, நீங்கள் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ரிசீவிங் த ஸ்பிரிட், the spirit of prosperity. ஐஸ்வர்யத்தின் ஆவியானவரை, ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய திட்டத்திலே பற்றாக்குறை என்பதற்கு இடமே கிடையாது, தேவனுடைய திட்டத்திலே இல்லாமை என்பதற்கு இடமே கிடையாது. ஏனென்றால் அது ஒரு மனதில் இல்லவே இல்லை. எதுனாலும் அவருக்கு ஐஸ்வர்யம் தான், ஓவர்ஃப்ளோ தான், மீதி தான். அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே சிந்திக்கிறார்கள். உலகம் நமக்குள்ளே வேறு ஸ்டஃப்பை கொடுத்துச்சு, அந்த ஸ்டஃப்பை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. ஐஸ்வர்யத்தை பைபிள் சொல்லி நீங்கள் கற்றுக்கிடாட்டி இந்த உலகம் உங்களுக்கு வேறு விதமாய் கற்றுக் கொடுத்துரும். ஆமேன்னு சொல்லுங்கள் புரிஞ்சவங்க. ஐஸ்வர்யத்தை பைபிள் டீச் பண்ணும்போது மாட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த உலகம் டீச் பண்ணிட்டு போயிடும். உனக்கு பணம் தேவைடான்னு பைபிள் சொன்ன போய் கேட்டுக்கிறது நல்லது. நீ நன்றாய் இருக்கும் போதே உனக்கு நான் சொன்னேன், நீ கேளேன் என்றாய். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீ நன்றாய் இருக்கும் போதே நான் சொன்னேன், நீ கேளேன் என்றாய். என் வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் மீறுவதே உனக்கு வழக்கமாகிவிட்டது. இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துரும் பணம் தேவை என்பதை. அதான் இன்றைக்கு பேசுகிறோம். கிறிஸ்தவர்களாய் நாம் இந்த உலகத்தின் தாக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.